இங்கே பாருங்கள் புது வரவு. இங்கே இந்த பேர் என்னன்னு தெரியல. இது ஒரு டார்க் ரெட் கலர்னு நினைக்கிறேன். இந்த ஒரு செடி ஒருத்தர் வந்து கொடுத்தாங்க. இது வந்து துளுக்குதுங்க. துளுக்குதா? ரோஜா செடியும் துளுக்குது. நல்லா இருக்குல்ல, பியூட்டிஃபுல் பாருங்க. ஒரு மொட்டு கூட விட்டுருக்கு, இன்னொரு மொட்டு. இது என்னன்னா இது பண்ணணும். சரிங்க, காயவும் இல்லை எதுவும் இல்லை. துளுக்கும், துளுக்குதுல, அடியில் துளுக்குது. இது தொட போச்சுன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிளி வந்ததுங்க. ஒரு பிரச்சனை தான், மூணு வாட்டி எடுத்தேங்க. என் ஃபோன் பழசு இல்லையா, அதனால் மூணு வாட்டி வீடியோ எடுத்தேன், ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுதான் பாருங்கள் என்னெல்லாம் பறக்குது. பறக்குதா? என்ன பறவைன்னு தெரில, காக்காயா இல்லை. கிளைமேட் பாருங்க, மப்பும் மந்தாரமாக இருக்குது. ஐயோ, துணி வேறு எடுக்கணும். ஏய், என்னடா கிளி வந்ததுங்க, கிளி கூட வந்ததுங்க. ஓ, வெளியே ஆயிடுச்சு பாருங்க. இந்த செடியை பாருங்க, ரொம்ப இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. துளுக்குதா? துளுக்குதுன்னா துளுக்குது. இந்நேரம் வச்சதுல மொட்டையாவது வந்திருக்கணும், ஒரு மொட்டும் வரல, லேட்டாக துளுக்குது. இந்த செடி பாருங்க, சூப்பராக துளுக்குது. பச்சை மிளகாய் செடி ஒரு இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததும் இது பண்ணணும், எத்து தூர தூரம் நடணும். ஏ, இதெல்லாம் சூப்பராக துளுக்குது. மஞ்சள், மஞ்சள் செடி எவ்வளோ அழகாக இருக்குல்ல. மஞ்சள் செடி, கனகாம்பரம், மஞ்சள் கனகாம்பரம். பழைய மொட்டு அது இருக்கு பாருங்க, பழைய மொட்டு. புது மொட்டில் இப்போ தான் பூ விடுது. இதெல்லாம் துளுக்குதுங்க. அது போச்சுன்னா பாருங்க, மழை மேகம், மேகம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். மழை பெய்யுது. ஜூம் பாருங்க, ஒரு பூ. எங்கள் மூணாவது வீட்டில், எங்கள் அத்தை வீட்டில் ஒரு பூ பூக்குதுங்க. அது என்ன பூக்குன்னு தெரியல. பவழமல்லி பாருங்க, எல்லாம் விதைங்க தான், பூ பூத்து இங்கு பண்ணி விதைங்க தான் இருக்குது. டே டே காக்கா காக்கா, அது பாருங்க என்ன குருவி பாருங்க, குருவி பாருங்க உட்காந்துங்க. தெரியுதுங்களா? இது வரைக்கும் பாருங்க குருவி. எங்கேயோ மறைஞ்சி போச்சு அதுக்குள்ள. டேய், என்னடா பாருங்க, இது வந்து பாருங்க, நல்லா காத்தடிக்குது, மப்பு மந்தாரமாக இருக்குது. அதாவது அதாவது தென்னங்காய், நம்ம நினச்சது நடக்கவும் நடக்காது. எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன், நானே பயந்துட்டேன். என்னால் இந்த வீடியோவே எடுக்க முடியலையே, ஒரு மாதிரி இதுவாக இருக்குது, ஃபெயில்டு ஃபெயில்டு வருது. இப்போ தாங்க சூப்பராக வளர்த்துட்டேன். தேங்காவை பாருங்க, கொக்குடா, கொக்கு தெரியுதா? எங்கே
கொக்கு இவ்வளோ தானே போச்சிங்க கொக்கு. ஏய் சூப்பர் சூப்பர், இதுக்காக தான் நான் எதிர்பார்த்துருந்தேன். இது மாதிரி வருதுங்க அடிக்கடி கும்பல் கும்பலாக பறவைங்க கேப்சர் பண்ணிட்டேன். அது வருது பாருங்க எங்க. ஏய் கொக்குலாம் கூட வருதுப்பா, அங்கே வருது பாருங்களேன். எவ்வளோ இதெல்லாம் இயற்கை தூரமாக வருது. சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.